கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை துறையினரால் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். மேம்பால பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த மத்திய இணை அமைச்சர் கூறுகையில், பெரியநாயக்கன்பாளையம் இந்த மேம்பாலமானது பொதுமக்களுடைய வசதிக்காக சுமார் 112 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பாலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இதற்கு நிதி ஒதுக்கி 2021 இதற்கான பணி ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் அதெல்லாம் தாண்டி இப்பொழுது இதனுடைய பணியானது 97% பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. இன்னொரு இப்போ பார்க்குறீங்க, கான்கிரீட் போட்டாச்சு, கான்கிரீட் போட்டுருக்காங்க. இன்னொரு 10 நாள் அது க்யூரிங் பீரியட், அது முடிஞ்ச உடனே அவங்க வந்து தார் போட்டால் இந்த வேலை, இந்த ரோட்டினுடைய இந்த பாலத்தினுடைய வேலை முடிஞ்சிருக்கிறது. அதுக்குள்ளது சென்ட்ரல் மீடியன் வேலையும் இப்போ எலக்ட்ரிக்கல் வேலை, இது எல்லாமே கிட்டத்தட்ட அவர்கள் வந்து இந்த வேலையை வந்து டிசம்பருக்குள்ளே இந்த முடிச்சுட்டு ஜனவரியில் வந்து இது மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறக்கப்படும் அப்படின்றது அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அது ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு வி கே சிங்ஜி அவர்கள் இங்கே வந்து இதை பார்வையிட்டு அதனுடைய இதை வந்து துரிதப்படுத்த சொல்லி போயிருந்தார்கள். இப்போ வேலையானது துரிதப்படுத்தி, அதே மாதிரி கீழே சைடில் அந்த சர்வீஸ் ரோடு அதுக்கான வேலைகளும் நடந்திருக்கிறது. உள்ளூர் மக்கள் கொஞ்சம் ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஆலோசனைகள்லாம் கேட்டு அவர்கள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் வராமல் அனைவரும் பயன்படுத்துகின்ற விதத்தில் அதுக்கான பணிகளை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பணியானது கூடிய சீக்கிரம் முடிவிட்டு இந்த பாலம் பொதுமக்கள் பாடைய பயன்பாட்டிற்காக கூடிய சீக்கிரம் திறந்து விடப்படும். ஆனால் இந்த தீபாவளிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 467 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை பண்ணியிருக்கேன், அதை பற்றியாக சொல்கிறீங்களா? நான் என்னென்னா சொல்ல, இல்லை இது இந்த ஒரு இந்துக்கள் பண்டிகையில் இவ்வளோ வந்து மது, அரசாங்கம் வந்து அரசாங்கம் நடத்தணும், அதை விட்டுட்டு அரசாங்கம்னா நல்ல ஒரு ஸ்கூலை நடத்தணும், நல்ல ஒரு காலேஜை நடத்தணும், நல்ல மருத்துவமனைகளை நடத்தணும், அதையெல்லாம் விட்டுட்டு டாஸ்மார்க் கடைகளை தான் நடத்துகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மார்க் ஆனது இன்றைக்கி ஊர் ஊருக்கு கிராமத்தில் மருத்துவ வசதி இருக்குதோ இல்லையோ அங்கே வந்து டாஸ்மார்க் கடை இருக்குது, அங்கன்வாடி இருக்குதோ இல்லையோ அங்கே வந்து டாஸ்மார்க் கடை இருக்கிறது. தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மனசும் இல்லை, ஆனால் வாழ்த்து சொல்கிறதுக்கு பதிலாக டாஸ்மார்க்கில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. டாஸ்மார்க்கில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியுது, ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல தெரியல. இந்த அவல நிலை தான் இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. திமுக என்ற இந்த அரக்கனை பொதுமக்கள் நிச்சயமாக வருகிற 2024 அவர்களை ஒரு நல்ல பாடம் கொடுப்பார்கள். 2026 அந்த திமுக என்ற அரக்கன் துரியக்கடிக்கப்பட்டு நல்ல ஒரு தீபாவளி கொண்டாடுகின்ற நேரம் வர இருக்கிறது. மழை வெள்ள பாதிப்புலாம் இப்போ அரசு எப்படி செயல்பட்டுருக்கு, நல்லா செயல்படுதா இல்லை அவங்களுடைய வருங்க? அவங்க என்ன சொன்னாங்க, சென்னையில் நாங்கள் மழை வெள்ளம் வந்து வரவே வராது, நாங்கள் வந்தோடனே சென்னையவே மாற்றி விட்டோம். ஏற்கனவே சொன்னார் சிங்கார சென்னை ஆக்க போகிறோம், சிங்கப்பூர் ஆக்க போகிறோம்லாம் சொன்னார். ஆனால் அந்த கோவமும் அப்படியே தான் இருக்குது, சென்னையும் அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி சென்னைக்குள்ளே கால் வைக்க முடியல, ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. கோயம்புத்தூரில் அப்படி தான் இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் மாநகராட்சிக்குள்ளே ரோடு சாலை வசதி கிடையாது, குண்டும் குழியுமாக இருக்கிறது. பாதசாரிகள் ஆகட்டும், வாகன ஓட்டிகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் வண்டிகளை ஓட்டி கொண்டு செல்லிருக்கிறார்கள். மழைநீர் பகுதி இன்றைக்கும் சென்னையில் இன்னும் நமக்கு இன்னும் 2 மாதம் மழை வரப்போகுது, அது எப்படி சென்னை தாங்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் வாய்ச்சவடால் அரசாங்கமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. வாய்ச்சவடலை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய வேண்டும்.